ஐயா இது என்ன கண்ணில் சுழி சுழி கூசுதே, இதான் வெளிச்சமா? தர்ஷன், உன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கு, நீ பார்க்கிற. ஆமா, உங்களுக்கு நல்லா தெரியுது. எவ்வளவு நல்லா கண் தெரியுது எனக்கு. ஓ, தர்ஷனுக்கு பார்வை கிடைச்ச அனுபவம் தெரிஞ்சிருக்கானா? எவ்வளவு அழகான புல்லு, பஞ்சு மாதிரி இருக்கு. அது மேல குட்டி குட்டியா தண்ணி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஹாய், நீங்களும் அவங்க மாதிரி இருக்கீங்க, ஆனா என்ன போல சின்ன பிள்ளையா இருக்கீங்க. அந்த தண்ணில உன் முகத்தை, உன் கண்களை கழுவு தர்ஷன். தர்ஷன், சந்தோஷமா இரு. கண்ணுக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு, கண்ணுள்ளார ஏதோ துடிக்குது. சரி, கிளம்பலாமா தர்ஷன்? சரி, கிளம்பலாமா தர்ஷன்? மாட்டேன், நான் வரமாட்டேன். எனக்கு இப்போதான் நல்லா கண்ணு தெரியுது, எல்லாம் தெளிவாக தெரியுது. இங்கேருந்து போயிட்டேன்னா எனக்கு திரும்ப கண்ணு தெரியாமல் போயிடும். நான் இங்கே இருக்கிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடுங்க. பாவம் தர்ஷன், மறுபடியும் கண்ணு தெரியாமல் போயிடுமோன்னு ஃபீல் பண்ணியிருக்கான். தர்ஷன், அலாது, நீ வந்த உடனே பார்த்தே கண் கூசுற மாதிரியான ஒரு வெளிச்சம். அது வேற யாரும் இல்லை, இயேசுராஜா தான் அந்த வெளிச்சம். அவரை நீ கண்ட பிறகுதான் இந்த காட்சியெல்லாம் உனக்கு தெரியுது. பார், மறுபடியும் அந்த வெளிச்சம் இதோ. தர்ஷன், இனிமே உனக்கு கண்ணு நல்லா தெரியும். உன் பேருக்கேற்றபடியே நான் உனக்கு தரிசனங்களை தருவேன். இது முதல் நீ என்னுடைய தீர்க்கு தரிசி. உன்னை வல்லமையால் அபிஷேகித்து குணப்படுத்தினேன். உன் ஆவிக்குரிய கண்களையும் மாம்ச கண்களையும் திறந்துவிட்டேன். என் வருகைக்காக ஜனங்களை ஆயத்தமாக்கு. பயப்படாதே, உன் கண்கள் இனி எப்போதும் பார்வையோடே இருக்கும். சமாதானமாய்ப்போ. கர்த்தர் இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கார்.
ஒரிசா வெள்ளத்தில் பெற்றோர்களை பறிக்கொடுத்த பிறவியிலேயே பார்வையற்ற தர்ஷனை கர்த்தர் தம்முடையவனாக தெரிந்து கொண்டார். அவன் பார்வை இல்லாமல் பரலோகம் போனான், ஆனால் வெளிச்சத்தோடு பூமிக்கு வந்தான். வெளிச்சம் இனி ஒருபோதும் அவனை விட்டு நீங்குவதில்லை. அல்லேலூயா.